ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்தியாவினுடைய தலைநகரம் புதுடில்லி இன்றைக்கி காலகட்டத்தில் கூட மக்கள் டெல்லியும் புதுடெல்லியும் ஒன்றுன்னு தான் நினச்சிக்கிட்டுருக்கோம் ஆனால் டெல்லியும் புதுடெல்லியும் வெவ்வேறானவை ஹிந்தி பஞ்சாபி உருதுன்னு சொல்லிட்டு பல மொழிகள் கொண்ட மக்கள் வாழும் முதன்மை மிகப்பெரிய மாநிலமாக இன்னைக்கு இந்த நியூ டெல்லி செயல்பட்டுக்கிட்டு வருது இந்தியாவினோட தலைநகரம் என அழைக்கப்படுற இந்த டெல்லியில் மட்டுமே இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு கோடியே பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க இது உலகின் எட்டாவது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நகரமாகவும் இன்றைக்கி விளங்கிக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட டெல்லி நகரம் பற்றினா பல விஷயங்கள் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் வாங்க ஒவ்வொரு விஷயமா பார்த்துக்கிட்டே வரலாம் இந்தியாவின் தேசிய தலைநகரம் மாற்றப்பட்டது தான் இந்த டெல்லி இந்த டெல்லி நகரம் எதுக்காக இந்தியாவினுடைய தேசிய தலைநகரம் மாற்றப்பட்டது இதுக்கும் ஒரு பின்னணி இருக்குது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நம்ம இந்தியாவினுடைய தலைநகரம் கொல்கத்தாவை தான் இருந்துச்சு அந்த சமயத்துல விடுதலையோட போராட்டம் தீவிரமானது காரணமா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்த தலைநகரை வேறு இடத்துக்கு மாத்துறதுக்கு மிகப்பெரிய திட்டம் தீட்டிருந்தாங்க இந்த திட்டத்துக்கு பிறகு ஆட்சியாளர்கள் இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லியா அறிவிச்சிட்டாங்க இந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் டெல்லி தான் இந்தியாவினுடைய தலைநகரமாகவே இருக்கு இந்த தலைநகரத்துல மட்டுமே விலை உயர்ந்த அலுவலகங்கள் செயல்பட்டு வரும் முதன்மை மாநிலமாகவே செயல்பட்டுக்கிட்டு வருது டெல்லியில் இருக்கிற மாளிகைகள் எல்லாமே மும்பையை காட்டிலும் மிகவும் குறைந்த விலையில் இருந்தாலும் மற்ற நகரத்தை காட்டிலும் டெல்லியில் இருக்கும் மாளிகைகள் விலை அதிகமாக தான் இருக்கு டெல்லி நகரம் எப்போதுமே ஒரு பிஸியான நகரமாகவே செயல்பட்டுக்கிட்டு வருது அதற்கான காரணம் சில்லறை கடைகள் உணவகங்கள் பார்கள் பல அலுவலகங்கள் இதன் ஒவ்வொரு நாளும் செயல்பாடு காரணமாக தான் ஒவ்வொரு நாளும் டெல்லி முழுவதும் பிஸியான ஒரு நகரமாகவே இருக்கு இப்போ டெல்லிக்கும் புது டெல்லிக்கும் என்ன வித்தியாசம் புது டெல்லின்னு சொன்னால் இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் இருக்கும் ஒரு பகுதி தான் புதுடெல்லு சொல்கிறாங்க இந்திய தலைநகர் தான் பாராளுமன்ற கட்டிடம் உச்சநீதிமன்றம் ராஷ்டிரபதி பவன் எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்தியாவினுடைய அதிகாரத்தோட மையப்புலின்னு கூட சொல்லலாம் அடுத்தபடியாக டெல்லியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு இடம் அதுதான் செங்கோட்டை இந்தியாவில் பறக்க விட தேசிய தேசியக் பறக்க விடப்படும் ஒரு முக்கியமான இடமும் கூட உண்மையில போனா செங்கோட்டை சிகப்பு தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அதுதான் தவறு செங்கோட்டை என்னதான் சிகப்பு நிறமாக கட்டப்பட்டிருந்தாலும் ஒரு பக்கம் முழுவதுமாவே வெள்ளை தான் இருக்கு சிகப்பும் வெள்ளையும் ஷாஜகானோட ஒரு விருப்பமான நிறங்கள்ல ஒண்ணு அதற்காக தான் இந்த செங்கோட்டை சிகப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு கட்டிடமா கட்டப்பட்டிருக்கு என்னதான் தலைநகரம் டெல்லி வளர்ச்சி பாதையில மிக முக்கியமான முதன்மையான இடத்துல இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையிலையும் முதன்மையான இடத்துல இருக்கு அதுதான் காற்று மாசு டெல்லியில இருக்கிற காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில இருக்கு ஆய்வாளர்களோட கூற்றுப்படி டெல்லி காற்று சுவாசிக்க தகுதி இல்லாதவன் தான் சொல்றாங்க அதே சமயம் உலகின் இரண்டாவது காற்று மாசு நிறைந்த இடமாவை இந்த டெல்லி நகரத்தை குறிப்பிடுறாங்க வரலாற்று சின்னங்களை கொண்டிருக்கும் இன்னொரு நகரமாகவும் இந்த டெல்லி நகரம் இருக்கு டெல்லியில் இருக்கிற மெஹராலி பகுதியில் அமைந்திருக்கிற இந்த சின்னம் தான் குதுப்பினார் சின்னம் வெறும் செங்கற்களை வச்சே கட்டப்பட்ட உலகின் மிக உயரமான தூண் அதுதான் குதுப்பினார் தூண் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு குத்புதீன் ஐபாக் என்பவரால் தான் இந்த கட்டுமானத்தை துவங்கப்பட்டது யுனெஸ்கோ அமைப்பின் பாரம்பரிய சின்னமா இந்த இடம் இடம்பெற்றிருக்கு அதே சமயம் குத்புதீன் ஐபாக்கால் கட்டப்பட்ட இந்த குதுப்பினார் அதோட உயரம் எழுவத்தி ரெண்டு மீட்டர் அடுத்ததா டெல்லி நகருக்கே உரித்தான அடுத்த நினைவு சின்னம் அதுதான் டெல்லி கேட்ஸ் டெல்லி நுழைவு டெல்லி நுழைவு வாயில் பகுதியை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட இது ஒரு கட்டிடம் சுமார் எட்டாம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் கட்டப்பட்ட கட்டிடம் தான் இந்த டெல்லி நுழைவு வாயில் பண்டைய காலகட்டங்களிலிருந்து ஆட்சி செய்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வரலாற்றை குறிக்கும் விதமா அதற்காகவே டெல்லி நுழைவு வாயில் போல டெல்லியில் பல்வேறு இடங்களில் பல்வேறு நுழைவு வாயில் கட்டியிருக்காங்க அவைகள் காஷ்மீர் கேட் லஹாரி கேட் டெல்லி கேட் அஜ்மீர் கேட் இந்தியா கேட் என பல்வேறு இடங்களில் பல்வேறு நுழைவாயில் கட்டியிருக்காங்க அடுத்து சுவையான பாரம்பரிய உணவு வகைகள் கொண்ட ஒரு நகரமாக இந்த டெல்லி நகரம் இன்னைக்கு விளங்கிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற உலக அளவில் பிரபலமான ஒரு ரெசிபி அந்த ரெசிபியோட பேர் பட்டர் சிக்கன் இதோட பிறப்பிடம் டெல்லின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆனால் அதுதான் உண்மை முர்க் மஹானி அல்லது பட்டர் சிக்கன் அழைக்கப்படுற இந்த ரெசிபி முதன் முதல்ல தான் தயாரிக்கப்பட்டுச்சு மோதி மஹால் என அழைக்கப்படுற உணவகத்தில் தான் இந்த ரெசிப்பி தயாரிக்கப்பட்டுச்சு அதற்கப்புறம் தான் உலக அளவுக்கு இந்த ரெசிபி பிரபலமான ஒரு உணவாகவே மாறிடுச்சு அடுத்ததாக ஆசியாவிலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு மசாலா சந்தை அந்த மசாலா சந்தை இருக்கிற இடமும் கூட டெல்லியில் இருக்கிற காரி பவோலி என்ற இடத்துல இந்த மசாலா சந்தை செயல்பட்டுக்கிட்டே வருது அதே போல் இந்த இடத்துல கிடைக்காத எந்த ஒரு மசாலா பொருட்களுமே இருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும் மிகவும் தரமாகவும் மலிவு விளைவில் எந்த ஒரு மசாலா பொருட்களை இருந்தாலும் வாங்க முடியும் அடுத்ததா டெல்லியில் இருக்கிற மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் சுமார் நூத்தி தொண்ணூத்தி மூணு கிலோமீட்டர் நீளத்தோடு செயல்பட்டுகிட்டு வர இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் உலக அளவில் பதிமூணாவது இடத்துல இருக்கு டெல்லியில் இருக்கிற மெட்ரோ ரயில் நிலையங்களில் பார்வையற்றவர்களுக்குன்னு தனித்துவமான கோடுகளும் அந்த இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க அதே போல் இந்த தலைநகர்ல பதினோரு அரசியல் மண்டலங்களும் தொண்ணூத்தி காவல் மண்டலம் நிலையங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு கணக்கின்படி இந்த டெல்லி நகரம் பன்னெண்டு நிலநடுக்கங்களால பாதிக்கப்பட்டிருக்கு அதே சமயம் நான்கு முறை ரிக்டர் அளவுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவுக்கு இந்த நிலநடுக்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு அதே சமயம் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை கோடைக்காலம் இருக்கும் நகரமாகவும் இந்த டெல்லி நகரம் இருக்கு சமீபத்திய ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல்லி நகரம் சுற்றுலாத்துறையின் மிகவும் முக்கியமான நகரமா மாற ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கணக்கின்படி சுற்றுலா பயணிகளோட வருகை டெல்லியில ஒவ்வொரு மடங்காவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அதன்படி இந்த டெல்லி நகரம் உலகின் மிகவும் பத்தாவது முக்கியமான பிரபலமான நகரமாகவே மாறிடுச்சு காற்று மாசு காரணமாக டெல்லியில இயக்கப்படுற ஆட்டோ ரிக்ஸாலேந்து பேருந்துகள் வரைக்கும் சுற்றுச்சூழல் உகந்தபடி தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா இந்திரா காந்தி பன்னாட்டு விமான நிலையம் டெல்லியை மையமா கொண்டு செயல்பட்டுக்கிட்டு வர்றதுதான் இந்த விமான நிலையம் ஆசியாவின் மிகச்சிறந்த விமான நிலையமா நான்காவது விமான நிலையமா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்வு செஞ்சிட்டாங்க டெல்லியில் மட்டுமே தினந்தோறும் பதினாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கதா ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு இந்த நகரத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு நிலையங்கள் இருக்கிறதாகவும் ஒவ்வொரு நாளும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அழைப்புகள் இந்த தீயணைப்பு நிலையங்களுக்கு வர்றதாகவும் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு இந்த ஏசியாவிலேயே டெல்லியில தான் அதிகமான பழக்கடைகள் இருக்கு அந்த பழக்கடைகள் எல்லாமே ஹோல்சேல்ல விற்கிற பழங்கள் மட்டும்தான் எல்லா படக்கடைகளுமே விற்கப்பட்டுக்கிட்டே வருது இந்த நகரத்துல அதிகபட்சமா பழங்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக தான் வாங்க முடியும் டெல்லி நகரத்துல இருக்கிற உலகத்தின் மிகப்பெரிய பன்னெண்டாவது இணைப்பு திட்டம்னு சொன்னா அதுதான் மெட்ரோ டெல்லியில இயக்கப்படுற மெட்ரோ ரயில் நிலையங்களை பத்தி பல சிறப்பம்சங்கள் இருக்கு குறைந்த விலையில டிக்கெட் நல்ல இணைப்பு குறைந்த நேர இடைவெளியில் வரும் அடிக்கடி அதிகமான ரயில்கள் அதே சமயம் ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் மக்கள் இந்த மெட்ரோ ரயில மட்டுமே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் நாட்டோட தலைநகரமா இந்த டெல்லி நகரம் விளங்குறது காரணமா இன்னைக்கு இந்த டெல்லியில அதாவது இந்தியாவின் வடக்கு பக்கத்துல அதிகமான வர்த்தக மையங்கள் செயல்பட்டுகிட்டே வருது உற்பத்தி மற்றும் விற்பனையோடு டெல்லியில் பரந்த வேகமாக வளர்ந்து வரும் சில்லறை வர்த்தக தொழில்கள் அதிகமாவே இருக்கு டெல்லியில ஒரு பிரபலமான கழிப்பறை அருங்காட்சியகம் கூட இருக்கு இந்த அருங்காட்சியகத்துல போய் பார்த்தா கழிப்பறையோட வரலாறும் சுகாதாரத்தோட வரலாறும் முழுவதுமாக குறிப்பிட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் டெல்லி நகரம் பற்றின ஒரு சில தகவல்கள் இந்த வீடியோ மூலமா நீங்க ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு நன்றி